அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கிற அந்த 13 அரசாங்க சட்டக்கல்லூரிக்கு உண்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பத்தி பார்க்கலாம். போத் மென் ஆஸ் வெல் அஸ் விமென். ஸோ இந்த ரெண்டு நபர்களுக்கு உண்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எங்கெங்க இருக்கு அதை பத்தி நம்ம வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்வதாக சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம். ஸோ இது சிறுசேரி பேக் சைடில் புதுப்பாக்கம் என்ற இடத்துல இந்த 5 இயர் கோர்ஸ்க்கு உண்டான கல்லூரி சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் நடத்துகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஸ்டல் வசதி கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. மென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, விமென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ 200 சீட் கெப்பாசிட்டி உள்ள அந்த வசதிகள் அங்கே பண்ணித்தராங்க. இரண்டாவதாக மதுரையில் பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து 60 சீட்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 70 சீட்ஸ் இருக்கு. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் சம்பாக்குளம் மாட்டுத்தாவணி அந்த இடத்துல நடைபெறுது. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து அங்கே மீனாட்சி விமென்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கத்தில் இருக்கு. இது மதுரைக்கு. ஸோ அடுத்தது திருச்சிராப்பள்ளிக்கு மென்ஸ் ஹாஸ்டல் இன்சைட் த கேம்பஸ்குள்ளே இருக்கு, 120 சீட்ஸ் இருக்கு. ஸோ திருச்சிராப்பள்ளி பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்கு, மென்ஸ் ஹாஸ்டல் கிடையாது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அவங்க கேம்பஸ்குள்ளே இருக்கு, 120 பேர் தங்கி படிக்கிற மாதிரி வசதிகள் இருக்கு. இங்க தமிழ் மீடியமும் ஒரு குரூப் நடத்துறாங்க. ஸோ திருச்சி மதுரை பொறுத்த வரைக்கும் திருச்சி மதுரை சென்னை அந்த 3 கல்லூரியும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமும் ஒரு மீடியமா எடுத்து கண்டக்ட் பண்றாங்க கிளாஸஸ், அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் மீடியம். அடுத்ததாக கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூர்ல மென்ஸ் ஹாஸ்டல் 60 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கலாம், அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 60 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் கேம்பஸ்குள்ளேயே இருக்குது, பாய்ஸ்க்கும் அந்த கேம்பஸ் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குது. இங்கேயும் தமிழ் மீடியம் ஒரு குரூப் நடத்துகிறாங்க லா கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்குது, 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், கேம்பஸ்குள்ளேயே அந்த ஹாஸ்டல் வசதிகள் இருக்குது. இந்த திருநெல்வேலி காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமும் ஒரு குரூப் எடுத்து நடத்துகிறாங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டு. இங்கே வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளேயே இருக்குது, 70 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கலாம், அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 43 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிற மாதிரி வசதிகள் இருக்குது. ரெண்டுமே கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. தென் கவர்மெண்ட் லா காலேஜ் வெல்லூர், இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அட் ப்ரெசன்ட் ஹாஸ்டல்ஸ் ரெண்டு பேரும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம் பாய்ஸ் ஹாஸ்டல் 200 சீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 200 சீட்ஸ் இருக்கு. தர்மபுரி கவர்மெண்ட் லா காலேஜ், இங்கு ஹாஸ்டல் வசதி கிடையாது. போத் விமன் அண்ட் மென் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, அட் ப்ரெசன்ட் ஹாஸ்டல் வசதி கிடையாது. கவர்மெண்ட் லா காலேஜ் தர்மபுரி பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் ஹாஸ்டலும் பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்கு. விமன்ஸ் ஹாஸ்டல் வந்து வித்தின் கேம்பஸ்குள்ளேயே இருக்கு, பாய்ஸ் ஹாஸ்டல் 2 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த காலேஜ் அந்த பக்கத்தில் இருக்கு, 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆர்டருக்கு உண்டான அந்த ஹாஸ்டல் வசதி கட்டியிருக்காங்க. ராமநாதபுரம் கவர்மெண்ட் லா காலேஜ் பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த ஹாஸ்டல் வசதி கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம், அங்கேயும் ஹாஸ்டல் வசதி கிடையாது. தென் கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல், அங்கேயும் ஹாஸ்டல் வசதி கிடையாது. தேனி கவர்மெண்ட் லா காலேஜ், இங்கேயும் இன்னும் ஹாஸ்டல் வசதி ஏற்படுத்தலை. ஸோ இந்த கடைசியான தேனி, நாமக்கல், சேலம், ராமநாதெல்லாம் விரைவில் அவங்க ஹாஸ்டல் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த 13 கவர்மெண்ட் லா காலேஜ் சம்மந்தமான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.